ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டெய்லர் ரோஷ்னா. நம்ம சைக்காலஜி புக்கில் பாடம் பார்த்துக்கிட்ருக்கோம் இல்லைங்களா. அதில் பல்வேறு வகையான நெசவுகள் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு சாதாரண நெசவு, அதாவது பிளெயின் வீவ். இந்த நெசவு மிக எளிய முறை நெசவு ஆகும். கூடு இலை ஒரு பாவு இலை மேல் மீண்டும் அடுத்த இலைக்கு கீழ் இவ்வாறாக ஊடு இலை நூலும் பாவு இலை நூலும் சம அளவில் குறுக்கும் நெடுக்குமாக பரவி நெய்யப்பட்டு ஆடை தயாராகிறது. சாதாரண நெசவில் இரு பக்கங்களும் ஒரே மாதிரி அமைகிறது. ஆனால் நிறைவு செய்யும்போது பிற நிறம் உபயோகித்திருந்தால் மேல்புறம் உள்புறம் என்று பாகுபடுத்தலாம். கவர்ச்சியான துணிகள் பாவு நூலிமை மற்றும் ஊடு நூலிலை பாவு நூலிலை மற்றும் ஊடு நூலிலை எண்ணிக்கையை பொறுத்து அமையும். அதே அநேக துணிகள் சாதா நெசவாகவும் உறுதி மற்றும் நீடித்து உழைக்கும் துணி தயாராகும். அடுத்தது ரிப் நெசவு. ரிப் நெசவு கனமான அல்லது தடித்த பாவு அல்லது ஊடு நூலிலையின் திசை மற்றும் இலைகளை குறிப்பிட்ட பகுதியில் குவிப்பது அல்லது அதிக எண்ணிக்கையில் முறுக்கிளைகளை பாவில் ஊடு இலையை விட கூடுதலாக்கும் போது தயாரிக்கப்படுகிறது. உதாரணம், பாப்ளின் அகலமான துணி மற்றும் கிராஸ் கிரைன். இதெல்லாம் வந்து ரிப் நெசவில் தயாரித்த துணிகள். அடுத்தது கூடை நெசவு. கூடை நெசவுன்னு ஒரு நெசவு, இரண்டு அல்லது மேற்பட்ட ஊடு நூலிலைகளை ஒன்றாக்கி மேலும் கீழுமாக அல்லது குறுக்கும் நெடுக்குமாக பாவி நெய்யப்படுகிறது. இவ்வாறு தயாரிக்கப்படும் நெசவு அலங்கார தன்மை வாய்ந்தது, ஆனால் நீடித்து உழைக்கக்கூடியது அல்ல. உதாரணம், கோட்டு மற்றும் ஷூட் துணிகள் மற்றும் குதிக்கும் சாக்கு ஹாப் ஷாக், சரிங்களா. இதெல்லாம் கூடை நெசவில் தயாரிக்கிறாங்க. அடுத்தது ட்வில் நெசவு. சாதாரண தறியில் செய்யக்கூடிய அடிப்படை நெசவில் இரண்டாவது வகை ட்வில் நெசவு ஆகும். ட்வில் நெசவு செய்த துணியில் நெசவின் அமைப்பை பார்த்தால் சாய்ந்த கோடுகள் போல் தோன்றும். ட்வில் அல்லது சாய்வு இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கமாகவோ அல்லது வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கமாகவோ கடந்து செல்லும். ட்வில் நெசவில் துணியின் இரு பக்கங்களும் ஒரே மாதிரி இராது. சரியான பக்கத்தில் பாவு நூல்களின் மிதவைகள் இருந்தால் தவறான பக்கத்தில் ஊடு நூல்களின் மிதவைகள் இருக்கும். மிக எளிய ட்வில் நெசவு மூன்று பாவு நூலிலைகள் மற்றும் மூன்று ஊடு நூலிலைகளை பயன்படுத்தும். ட்வில் நெசவு அதிக உறுதியுடனும் வெப்பம் தாங்குவதாகவும் இருக்கும். அழுக்கு சீக்கிரம் ஏறாது, எளிதாக அணியலாம். உதாரணம், டெனிம், ட்ரில், ஜீன், பிளானல் மற்றும் ஷூட்டுகள். அதுதான் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது சாட்டின் நெசவு. இந்த நெசவு குறைவான முறுக்குகள், வளவளப்பான நீளமான பாவு மிதவைகள், செயற்கை அல்லது பட்டு இலைகள்
பயன்படுத்தி கொள்கிறது. இதில் ஒரு ஊடு நூலிலை பல பாவு நூலிலைகள் அடியில் சென்று ஒரு பாவு நூலுக்கு மேல் வரும். இதனால் பாவு நூல் அதிகமாக மேலேயும் ஊடு நூலிலை கீழேயும் தெரியும். வெளியே தெரியும் இலை பாவு நூலிலேயே ஆகும். ஊடு நூலிலை அதிகம் காணப்படாது. சாட்டின் நெசவில், அதாவது ஷாடின் நெசவில் வேறுபாட்டினால் சாட்டின் நெசவு உருவானது. ஷாடின் ரெண்டு நெசவு இருக்குது. ஷாடின் நெசவின் வேறுபாடு தான் சாட்டின் நெசவு. நம்ம குல்டிங் பண்ணியிருப்போம் இல்லையா, ஷாட்டிங் குல்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி தான் நெசவும். ஷாடின் நெசவின் வேறுபாடு தான் சாட்டின் நெசவு. அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தால் ஷாட்டின் நெசவு உருவானது. ஊடு நூலிலைகள் அதிகமாக வெளியில் மிதவைகளாக தெரியும். அதாவது ஊடு நூலிலைகள் அதிகமாக பாவு நூலிலைகளில் மேலாக செல்லும். இதுவே சாட்டின் நெசவு ஆகும். உதாரணம் டமாஸ்கு சாட்டின், வெனிஷியன் டிக்கிங். அடுத்தது ஜாக்வார்டு டிசைன் உருவ வடிவங்கள். ஜாக்வார்டு உருவ வடிவங்கள் சரிங்களா, பெரிய நுட்பமான டிசைன்கள் நெய்வதற்கு ஜாக்வார்டு தறி பயன்படுகிறது. இதை ஜோசப் மேரி ஜாக்வார்டு அப்படிங்கிறவங்க 1801 கண்டுபிடிச்சிருக்காங்க. இத்தறியில் பாவு நூல்கள் ஒவ்வொன்றும் தனியாக கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் ஹார்னஸ் தறிகளில் மொத்த பாவு நூல்களும் கட்டுப்படுத்தப்படும். மிக பெரிய அளவுடைய ஜாக்வார்டு தறி மிக பெரிய அளவாக இருக்குமா, மேலும் விலை மதிப்பும் அதிகம். ஜாக்வார்டு தறிக்கான உரு அமைப்பை அல்லது வடிவத்தை அமைக்கப்பட்டுள்ள துளையிட்ட கார்டுகளில் மாற்றி ஒரு ஊடுருவல் பிக்கிற்கு ஃபில்லிங் பிக் ஒரு உருவடிவம் பொருத்தப்படுகிறது சரிங்களா. தறி இயந்திரத்தில் உள்ள ஊசிகள் ஏற்றப்பட்டு அட்டைகளில் துளையிடப்படுவதற்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டிருக்கும். ஷெட்டு உருவாக்கப்பட்டு பிக் அதன் வழியாக செல்லும். ஒரு குறிப்பிட்ட பிக்கிற்கு சிலிண்டர் மேல் ஒவ்வொரு அட்டையும் நிறுத்தப்பட்டு பின் நகரும். இச்செயல்முறை அனைத்து அட்டைகளும் உபயோகிக்கப்படும். உபயோகிக்கப்படும் வரை தொடர்ந்து இதை நடந்துட்டுருக்கும் இந்த செயல். இந்த முறையில் உருவடிவம் முடிவுற்ற பின் அட்டைகள் அடுத்த உருவடிவத்திற்கு தயாராகி துணி முழுவதும் முடிவுறும் வரை தொடரும். இவ்வாறாக சிக்கலான மற்றும் அலங்கார வடிவம் கொண்ட நெசவுகள் ஜாக்வார்டு தனி இணைப்பை கொண்டு தயாராகிறது. உதாரணம் புரோகேட், டமாஸ்க், டேப் ஃபஸ்ட்ரி, டெரி வகை துணியை சேர்ந்த துண்டுகள். அடுத்தது இரட்டை நெசவு, டபுள் வேவ். 5 அல்லது அதற்கும் மேற்பட்ட நூல் இலைகளை உபயோகிக்கும் போது கிடைக்கின்றன. மிக அதிகமாக பழக்கத்தில் உள்ள இரட்டை நெசவு துணிகள் 2 பாவு நூலிலையும் மற்றும் 2 ஊடு நூலிலைகளையும் கூடுதலாக 3வது நூலிலையும் சேர்த்து 2 துணிகளையும் பிணைத்திருக்கும் இரட்டை துணியானது கூடுதல் கனம், அளவு, உறுதி மற்றும் வெதுவெதுப்பை கொடுப்பவனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நெசவு பற்றி நிறையா இருக்குது. அடுத்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தொடர்ந்து படிக்கலாம்.
என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து படிக்கலாம்.